2002ல ஹைதராபாத்ல குந்தன் பாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரொம்ப பாஷான ஏரியா இருக்குது. இந்த ஏரியாக்குள்ள ஒரு திருடன் எகிரி குதிச்சு ரொம்ப பெரிய மாளிகை மாதிரி இருக்கிற வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்கலான்னு உள்ளுக்குள்ள போறான். உள்ளுக்குள்ள போயிட்டு எல்லா பொருட்களும் புத்தம் புதுசா இருக்குது, பயங்கர காஸ்ட்லியா இருக்குன்னு சந்தோஷப்படுறவன் இருந்துகிட்டு வீட்டுல யாருமே இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு பெட்ரூமா போய் பாக்குறான். அப்ப ஒரு பெட்ரூம்குள்ள மூணு பேரு, மூணு விமன் பிணங்களா கிடக்கிறத பாக்குறான். இந்த ஒரு பர்டிகுலர் சம்பவம் ஹைதராபாத்ல குந்தன் பாக் அப்படின்னு சொன்னாலே பாஷான ஏரியா, பயங்கர பணக்காரங்க இருக்கிற ஏரியா அப்படிங்கிற பேரை போக்கி பேய் பிடிச்ச வீடு இருக்கிற ஏரியா. இந்த வீட்டுக்குள்ள நிறைய அமானுஷ்யங்கள் நடந்திருக்கு. இதுல வந்து நிறைய பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பில்லி சூனியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள நடந்திருக்கு. அந்த இறந்து போனவங்க இறந்தே போகல, அவங்க ஆவியா இன்னும் அங்கே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏ அவங்க இறந்தே போகலப்பா, இன்னும் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அங்கே போனால் சாயங்காலம் நேரத்தில் வந்து பேய் அடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் சொல்லப்பட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குந்தன் பாக் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல ஹைதராபாத்ல உண்மையிலேயே இருக்கிற இந்த ஒரு வீடு, இந்த வீடோட கதை இதுக்கு முன்னாடி இருந்தாலும் இப்போ இந்த வீடு யாருக்கிட்ட போச்சு, அந்த மூணு பேரு, அம்மா, இரண்டு பெண்கள், மூணு பேர் இப்படி பிணங்களா ஒரே பெட்ரூம்ல பெட்ல வரிசையா படுத்திருக்காங்க. இதை சிபிஐ எடுத்து என்கொயரி பண்ணிருக்காங்க. ஹைதராபாத் போலீஸ் வந்து ரொம்ப தரோவா என்கொயரி பண்ணிருக்காங்க. இந்த கேஸை க்ளோஸும் பண்ணிருக்காங்க. என்னன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிருக்காங்க, இங்க உண்மையிலே என்னதான் நடந்துச்சு, சுத்தி இருக்கிறவங்களா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு அந்த திருடன் வந்து போலீஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிறவங்களா என்ன சொல்றாங்கன்னா, இறந்துட்டாங்களா இல்லையே, அவங்களை நாங்க நேத்திக்கு கூட பார்த்தோமே, இங்க தானே நடந்துட்டு இருந்தாங்க, இங்க தானே வாக்கிங் போயிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொல்ற விஷயங்கள் தான் இந்த கதையை கம்ப்ளீட்டா அமானுஷ்யமா மாத்துறது. இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த குந்தன் பாக்ல ஹைதராபாத்ல என்ன நடந்துச்சுங்கிறத டீட்டெயில்டா பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரேரான இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட வீடியோவா வந்து என்னால சேர்க்க முடியும். எனக்கும் இவ்வளோ ஒர்க் பண்றப்போ இந்த டீமுக்கும் நீங்க பண்ற ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு ப்ராப்பர் மிஸ்ட்ரி வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எம்ஜி ஸ்குவாட். குந்தன் பாக்ல ஒரு மிகப்பெரிய வீடு இருக்குதுங்க. இந்த வீடு வந்து ஒரு சேலுக்கு வர்றப்போ வர்ஷித் நாராயண் சிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்து திடீர்னு பணக்காரனான ஒருத்தர். திடீர்னு பணக்காரனானார்னா அவரும் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறாரு. ஆனால் இந்த பணம் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பெருசாக செலவே பண்ணாத ஒரு மனுஷன் இருந்துக்கிட்டு ஃபைனலி இந்த ஒரு வீடை வந்து வாங்குறாரு. இந்த வீடு வந்து குந்தன் பாக் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வீடு. இந்த வீடு வந்து 2000s காலகட்டங்களே ரொம்ப பெரிய பெயர் பெற்ற வீடு. அந்த இடத்துல தாண்டி போகிறவங்க இந்த வீடை பார்க்காம போகவே முடியாது. சென்னையில் கூட அந்த மாதிரி ஒன்று ரெண்டு வீடு இருக்கும், ஒரு ஒரு ஊரில் இந்த மாதிரி வீடு இருக்கும். எல்லாருக்குமே அந்த வீடை சொன்னால் தெரியும், அந்தளவுக்கு ப்ராமினண்ட்டான ஒரு இடத்துல இருக்கிற பாஷான இடத்துல இருக்கிற ஒரு வீடு. இந்த வீடை வந்து வர்ஷித் நாராயண் சிங் அப்படிங்கிறவர் வந்து வாங்குறாரு. அவர் வந்து ஆனால் பெருசாக மக்கள் கூடலாம் வந்து பழகிற ஆள் கிடையாது. ஜென்ரலாகவே பணக்காரங்க பெருசாக பழக மாட்டாங்க. அதுவும் இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த வீட்டில் இருக்கிற வர்ஷித் நாராயண் சிங் வந்து சுற்றி இருக்கிற யார்கிட்டையுமே பேச மாட்டார், யார்கிட்டையுமே பழக மாட்டாருங்கிறாங்க. அவரோட குடும்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். அந்த பையனும் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டான் அப்படிங்கிறதுனால இவர் தனிமையில் தான் தன்னோட வாழ்நாள் கடைசியில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இப்படி ஸ்பெண்ட் பண்ணுறவர் ஒரு காலத்தில் இறந்தும் போயிட்டார். இவர் இறந்து போனதுக்கப்புறம் அவரோட பையனுக்கு வந்து இந்த வீடை பெருசாக எடுத்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஒரு பையன் அமெரிக்காவில் கம்ப்ளீட்டாக செட்டில்டு, இங்கே வந்து அப்பா வச்சிருந்த வீடு, அப்பாவுக்கும் பையனுக்குமே பெருசாக காண்டாக்ட் கிடையாது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீடை பெருசாக மெயின்டைன் பண்ணும், அப்பாவோட லெகசியை காப்பாற்றும் அப்படின்னு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாத இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விற்கலாம், ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப புதுசாக ஒரு மூணு பேர் வந்து சேர்றாங்க. நாலு பேர் ஆக்சுவலாக. அந்த நாலு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா, அப்புறம் ஒரு மனைவி அண்ட் இரண்டு பெண்கள். இந்த நாலு பேர் வந்து இந்த வீட்டுக்கு புதுசாக குடியேறுறாங்க. அங்கே இருக்கிற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கலாம், அது பெரிய ஆக்டிவான கம்யூனிட்டி இல்லைனாலும் ஓகே, அவர் இறந்துட்டார் வயசானவர், இப்போ வர்றவங்க வந்து கொஞ்சம் பழகுவாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, இவங்க அதை விட ரொம்ப சூப்பர் வியடாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு வந்த புதுசில் அவங்க யார்கிட்டையும் பெருசாக பேசுறது கிடையாது, யார்கிட்டையும் பெருசாக பழகிறது கிடையாது. கிட்ட வந்து ஒரு குப்பைத்தொட்டி, வந்து கார்பரேஷன் குப்பைத்தொட்டி இருக்குது. அந்த குப்பைத்தொட்டிக்கு இவங்க வீட்டிலேருந்து வெளியே வரணும்னா கூட காரில் வெளியே வந்து அந்த குப்பைத்தொட்டியில் வந்து குப்பையை போட்டு மறுபடியும் கார்லேயே வந்து வீட்டுக்கு திரும்பி உள்ளே போயிடுவாங்கங்கிறாங்க. அண்ட் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா வந்து இவங்க அடிக்கடி மூணு பேரும் வந்து பால்கனியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே சும்மா வீட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. திரும்பி உட்காந்து வீட்டை இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ரோட்டில் தாண்டி போகிற காரில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், சுற்றி வாக்கிங் போகிறவங்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் கூட ஸ்ட்ரேஞ்சாக என்னடா அது எப்போ பார்த்தாலும் இப்படி உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு காலையில் ராத்திரினு கொஞ்சம் கூட அசையாமல் கல் மாதிரி உட்காந்து இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. சில டைம் வந்து பாட்டில்ஸ்லாம் வீட்டு முன்னாடி தொங்க விடுவாங்க. அந்த பாட்டில் வந்து சர்வ் கலரில் இருக்கும், ரத்தம் மாதிரியே இருக்கும். ஆனால் அது என்ன, யாருக்கூடையும் பழக்கம் இல்லைங்கிறதுனால அவங்க ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவங்கள பெருசாக போய்
பேசாமல் யாரும் பெருசாக அவங்கள கண்டுக்காம அவங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கப்போ தான் ஒரு திருடனும் இதை நோட் பண்ணுறான். அந்த திருடனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகமது சஜின் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தன். இவன் வந்து நோட்ட மாட்டுறான், இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க யார்கிட்டையும் பெருசாக பழகிறது கிடையாது, இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கூடையும் வந்து இன்வால்வே ஆகிறது கிடையாது, இவங்க ரொம்ப தனிமையில் இருக்காங்க, அப்போ இந்த வீடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இந்த வீட்டிலேருந்து கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு முகமது சஜின் வந்து ஒரு ப்ராப்பரான பிளான் போட்டு அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் வால், அதுலேருந்து 2002 இது நடக்குது, எகிரி உள்ளே குதிச்சுட்டு இவன் வந்து வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறான். வீட்டுக்குள்ளே பொருட்கள்லாம் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது, அந்த வீட்டோட சைஸ் எல்லாத்தையுமே பார்த்து மிரண்டு போகிறான். இவனுக்கு தெரியாது, இவன் பார்த்த வரைக்கும் இவன் வந்து அந்த மூணு பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மதனம் வீட்டுக்குள்ளே வந்தது நாலு பேர்னு சொன்னால் அப்புறம் மூணு பேருங்கிறன்னு கேட்டிங்கனால், வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களோட கணவன் அந்த தந்தை இருக்காங்கல்ல அவங்க மட்டும் எங்கே போனாங்கன்னு தெரியல, அது அவங்க மட்டும் இன்னைக்கு வரைக்கும் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ வீட்டில் இருந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மனைவி, அவங்களோட அம்மா, அவங்களோட இரண்டு மகள்கள், ஓகேவா? ஸோ இந்த மூணு பேருமே வந்து இருக்கிறப்ப இவன் வந்து வீடு ஃபுல்லாக பார்க்குறான், பார்த்தா பயங்கர காஸ்ட்லியான ஜுவல்ஸ் இருக்குது, பயங்கர புடவையெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. என்ன ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா புடவையெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாதிரியே இல்லை, புத்தம் புதுசாக இருக்குது, டைனிங் செட்லாம் பயங்கரமாக இருக்குது, சுற்றி வச்சிருக்கிற லேம்ப் எல்லாமே பயங்கரமாக இருக்குது, ஆனால் எதுவுமே யூஸ் பண்ண மாதிரியே இல்லை. இன்ஃபேக்ட் வீடே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூசி படிஞ்ச மாதிரி இருக்குது. இவங்க வீட்டுக்குள்ளே நம்ம நேற்றுலாம் நோட் எடுறப்போ கூட ஆள் இருந்தாங்களே, இப்போ ஏன் வீடு இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் சரி ஓகே ஒரு ரூம்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களை கதை வச்சு சாத்திடலாம் அப்புறம் நம்ம கொள்ளையடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெட்ரூமாக போய் பார்க்குற, பெரிய வீடுங்கிறதுனால ஒரு ஒரு பெட்ரூமாக போய் தேடி பார்க்குறப்போ ஃபைனலி மாடியில் இருக்கிற இந்த ஒரு பெட்ரூமை அவன் போய் பார்க்குறான். அந்த பெட்ரூமை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு வந்து ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. என்னடா அதுன்னு சொல்லி பெட்டை பார்த்தா பெட்டில் அம்மா இரண்டு மகள்கள் இறந்து பிணங்களாக கிடக்கிறத பார்க்குறான். பத்தரி போன இவன் இருந்துக்கிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, இப்போ வந்து போலீஸ்கிட்ட போய் சொன்னால் கூட நம்ம மேலே பழிய போட்டுருவாங்க அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணலான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கான். உண்மையிலே செக் பண்ணி பார்த்தா இறந்துட்டாங்கன்னு தெரியுது. சரி வேறு வழி இல்லை, போய் போலீஸ்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் தான் வந்து திருட போனதையும் ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து மூணு பேர் இறந்து கிடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறாங்க. போலீஸ் வந்து இமீடியட்டாக என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் தான் கொண்டிருக்கணும், இந்த ஒருத்தன் தான் வந்து அவங்களை கொண்டுட்டு கொள்ளையடிக்க போன இடத்துல கொண்டுட்டு யாரோ ஒருத்தங்க பண்ணிட்டாங்க எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்த போய் பார்க்குறாங்க, போய் பார்த்தா உண்மையிலே அந்த மூணு பிணங்கள் வந்து அந்த பெட்ரூமில் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. உடனே போஸ்ட்மார்ட்டம் அனுப்புறாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிகிறப்ப வர ரிசல்ட் தான் இப்போ மொத்த கதையிலேயே பெரிய ட்விஸ்ட். போஸ்ட்மார்ட்டமில் வர ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இறந்து 6 மாதம் ஆயிடுச்சுன்னு தெரிய வருது. ஜென்ரலாக இந்த மாதிரி 6 மாதமாக ஒரு பிணம் வந்து ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவே கம்ப்ளீட்டாக நாரடிச்சிருக்கணும், அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்மெல் தாங்க முடியாத அளவுக்கு வந்திருக்கணும், யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக வந்து போலீஸ் பார்த்துருப்பாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமை தவிர இன்ஃபேக்ட் அந்த ஏரியாக்குள்ளே போகிற வரைக்கும் போலீஸ்க்கு கூட தெரியல அங்கே இறந்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு, அப்படியே இறந்துருந்தா கூட ஒரு 1-2 நாள் ஆயிருக்கணும் தான் வாய்ப்பு இருக்கும். 6 மாதமாக இறந்துருக்குன்னு போஸ்ட்மார்ட்டமில் சொன்னது வந்து எல்லாருக்குமே ஆச்சரியம். அப்போ வந்து இந்த திருடன் இதை பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்போ சுற்றி இருக்கிறவங்க கிட்டலாம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, என்னங்க இவங்க வந்து இறந்துருக்காங்க 6 மாதமாக இவங்க இறந்துருக்காங்க, ஏன் யாரும் சொல்லலை, யாருமே ஒருத்தங்க வீட்டிலேருந்து வெளியே வரலன்னு அதை கூட கண்டுக்க மாட்டீங்க, பணக்காரங்கன்னு அவ்வளோ மூடி இருப்பீங்களா அப்படின்லாம் கேட்குறப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, இல்லையே நாங்கள் பார்த்தோமே நேத்திக்கு கூட அவங்க பொண்ணு வந்து அப்படியே காரில் வந்து குப்பையெல்லாம் போட்டு போனாங்களே, நேற்றி கூட மாடியில் மூணு பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருந்தாங்க, அது கொஞ்சம் வியர்டாக இருக்கும், நாங்கள் எல்லாருமே ஆனால் பார்த்து பார்த்து பழகிட்டோம், 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்களா, இல்லை என் நேற்றுக்கு நாங்கள் பார்த்தோம் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்களா அப்புறம் தான் கவனிக்கிறாங்க, உண்மையிலேயே எங்கள் பிணங்கள் இருக்கிறத பார்த்த உடனே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி, எப்படி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறவங்க 6 மாதமாக வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வியர்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தது மனிதனா பேயா அப்படிங்கிற கேள்வி அங்கே வர ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்து அதை ஒரு கம்ப்ளீட்டாக பேய் பிடிச்ச வீடாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மூணு பேர் வந்து 6 மாதமாக இறந்து போய் இவங்க பார்த்தது எல்லாமே ஆவின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹைதராபாத் ஃபுல்லாக இந்த கதை பரவ ஆரம்பிக்குது, நிறைய பேர் இன்டர்நெட்டில் எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க, ஈவன் வெளிநாட்டிலேருந்து கூட நிறைய பேர் வந்து வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ்னு சொல்லிட்டு விளாக்லாம் பண்ணி போட்டிருக்காங்க. சில பேர் வந்து இதை போய் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் உண்மையிலே இருக்கா இல்லை, நம்ம சென்னையில் டிமாண்டி காலனி இருக்குல்ல அங்கே போய் எப்படி தேடி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்குற விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்குது. இப்போ நீங்கள் ஹைதராபாத்தில் போனீங்கன்னா கூட ஒரு பாலடைஞ்ச பில்டிங், அது முன்னாடி வந்து உதிர்ந்துட்டு இருக்கிற காம்பவுண்ட் வால், குப்பை தொட்டிகள் எல்லாமே வந்து ஒன்றா நீங்கள் பார்க்க முடியும். போலீஸ் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப ஃபைனலி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தற்கொலை கேஸாக இருக்கலாம்னு சொல்லி அவங்க மூடி வைக்கிறாங்க. அவங்க சொல்கிற தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்குது, டெல்லியில் கூட இதே மாதிரி ஒன்று நடந்துச்சு, மூட நம்பிக்கையின் உச்சகட்டமாக இந்த பிளாக் மேஜிக்கு அந்த பில்லி சூனியம் அதெல்லாம் வந்து நம்புகிறவங்க, இல்லை வந்து நான் செத்ததுக்கப்புறம் அங்கே போவேன் இங்கே போவேன்னு நம்புறவங்க சில ரிச்சுவல்ஸ் பண்ணிவிட்டு அவங்களே இறந்து போவாங்க. இதில் ஒரு விஷயம் சொல்லப்படுது, இது எந்தளவுக்கு ஃபேக்சுவலி கரெக்டுன்னு தெரியல. அந்த பிணங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பெட்ரூமில் வந்து மேலே
கீழே இருக்கிற சுவரில் வந்து ரத்தத்தாலே சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்துச்சுங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே போலீஸ் என்ன சந்தேகிக்கிறாங்கன்னா, இது வந்து ஏதாவது மூட நம்பிக்கையோட உச்சகட்டமாக இதை பண்ணியிருக்கணும்னு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா மாமி ஒருத்தங்களை வந்து கொன்று சாப்பிட்டாங்க, ஏன்னா அப்படி சாப்பிட்டா ஒருத்தங்க நல்லா பணக்காரவங்கன்னு தெரிஞ்ச உடனே. டெல்லியில் வந்து அப்பா இறந்து போயிட்டாரு, அப்பா வந்து கூப்பிடுறாரு நம்ம இந்த நாள் இப்படி இறந்து போனோம்னா அப்பாவை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமே தற்கொலை பண்ணி இறந்து போச்சு. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டெல்லியில் நடந்த கேஸ், ஒரு குடும்பத்தில் 11 பேர் ஒன்றா இறந்து போனாங்க, இறந்த அப்பாவை பார்க்கறதுக்கு மொத்த குடும்பமே கிளம்பி போன கதை தான். அதே மாதிரி ஹைதராபாத்தில் இருந்து ஒரு குடும்பம் இதே மாதிரி இறந்து போச்சு. ஸோ இதுவுமே வந்து அந்த மாதிரி மூட நம்பிக்கையில் ஏதாவது ஒன்றும் ஒரு பர்டிகுலர் சம்பவமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், மதன் அப்போ வந்து அதுக்கப்புறமும் வந்துட்டு போனாங்க, கார் உள்ளேருந்து வெளியே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து மாடியில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோன்னு உட்காந்துட்டு இருந்தது இவங்களா இல்லை பேயா இல்லை வேறு யாராவது இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியாவை யூஸ் பண்ணிருக்கவங்களா இருக்கலாம்ல. ஏன்னா இவங்க சொன்ன கதையில் எல்லாமே பாருங்கள், கார் வந்து குப்பை தொட்டிக்கு போட்டு போகும், அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறது யாருனே இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. இங்கேருந்து பால்கனியில் 3 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கிறாங்க, பால்கனியில் உட்காந்துட்டு இருக்கிறது யாராக வேணாலும் இருந்திருக்கலாம், பாட்டில்ஸ்லாம் தொங்க விட்டுருக்கு அப்படிங்கிறாங்க, மேபி அங்கே அல்கஹாலிசம் இது ஏதோ சரக்கை போட்டு அவனாவது ஒருத்தன் ஃபன் பண்ணிருந்துருக்கலாம். யாருக்குமே எக்ஸாக்டாக கிட்ட போய் பழகலங்கிறதுனால பாசிபிலிட்டிஸ் எண்ட்லெஸ்ஸாக இருக்குங்கிறதுனால போலீஸ் வந்து இவங்க இறந்தது தற்கொலைனால அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாகவே வச்சு முடிச்சிருக்காங்க. இப்போமும் அந்த ஏரியா கிட்டே போனால் சிபிஐ வந்து இந்த இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்கோன்னு சொல்லப்படுது. வாட்எவர் சட் அண்ட் டன், நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தளவுக்கு எதாக இருந்தாலும் நம்மளாக கண்ணில் பார்க்குற வரைக்கும் நம்ம அதை நம்பக்கூடாது. எத்தனையோ பேய் கதைகளை நான் பேசியிருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு பேய் கூட நேரில் பார்த்ததில்ல, அதனால் எனக்கு ஜென்ரலாக பேய் கதைகள் மேலே நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் கேட்குறப்போ பயமாக இருக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் நீங்கள் உண்மையிலே பேய் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மதன் இது சும்மா ஏதோ கதை அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாரோ ஒருத்தர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவன் வந்து உள்ளுக்குள்ளே இந்த இடத்த நல்லா அது வரைக்கும் அனுபவிச்சுட்டு கிளம்பி காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேய் இருக்கா இல்லையா முருகேஷா அப்படிங்கிற ஒரு சிம்பிளான கேள்விக்கும் கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது மிஸ்ட்ரி டாபிக் நான் பேசணும்னு நினச்சேன்னாலும் அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் எம்ஜிஸ், சியர்ஸ்.